அலமின் அலா வலா அலி ஒபாரிக் வசலிம் அலஹி வெல்கம் டு ஆஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹ் அல்லாஹு தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டு உள்ளான் அதனால் சில நேரங்களில் அவன் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்து விடுவான் அதனால்தான் அல்லாஹ் தன் அடியார்களின் பாவங்களை எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிப்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் சுபானாவுத்தாலா பகலில் பாவம் புரிந்தவர்களை பாவம் மன்னிப்பு கோருவதற்காக இரவில் தனது கையை நீட்டுகிறான் இரவில் பாவம் புரிந்தவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதற்காக பகலில் கையை நீட்டுகின்றான் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் கியாமத் நாள் வரை ஒவ்வொரு நாளும் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றான் என நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைக்கும் வரை அதாவது சக்கராத் நேரம் வரை பாவ மன்னிப்பு செய்ய அல்லாஹ் அவகாசம் அளித்து உள்ளான் இப்படி நாம் செய்யும் பாவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர தௌபா செய்ய அல்லாஹ் சுபானா தலா நமக்கு இவ்வளவு சந்தர்ப்பங்களை கொடுத்துள்ளான் நாம் தவறுகளை செய்துவிட்டு தௌபா செய்யாமல் அலட்சியமாக இருந்துவிட்டால் இந்த உலகிலும் நமக்கு நிம்மதி இருக்காது மறுமையிலும் நிம்மதி இருக்காது பொதுவாக இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் வறுமைக்கும் பல சோதனைகளுக்கும் முக்கிய காரணம் நாம் செய்யும் பாவங்கள் பாவங்கள் செய்த நிலையில் நாம் துவா கேட்டால் கூட அந்த துவா நிறைவேறாது நம் துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் நம்முடைய பாவங்கள்தான் அதனால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் நம் வறுமை நீங்கணும் கடன் திறனும் என பல கோரிக்கைகள் உள்ளவர்கள் அவை எல்லாம் நிறைவேற முதலில் நீங்க கேட்க வேண்டியது தௌபா தான் நாம் செய்த தவறுகளுக்கு மனம் வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதன் பிறகு நம் தேவைகளை சொல்ல வேண்டும் இந்த முறையில் நீங்க துவா கேட்டு பாருங்க நிச்சயம் உங்கள் தேவை நிறைவேறும் நம் அதிகமாக தௌபா செய்தால் அல்லாஹ் நம் பாவங்களை ஒவ்வொன்றாக மன்னிப்பான் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட மன்னிக்கப்பட நம் அனைத்து தேவைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அப்படி அல்லாஹ் கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பாவம் மன்னி பொதுவாக தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை ஒவ்வொரு வேலை தொழுகையிலும் சுஜுதிலும் மற்றும் தொழுகைக்கு பின் இந்த துவாவை உங்களால் எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க அதுக்கு அப்புறம் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அல்ல கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா பொதுவாக இந்த துவாவை எல்லா நாட்களிலும் ஓதலாம் வெள்ளிக்கிழமை நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய மூணு அமல்கள் ஒன்று செலவத் அதிகமாக ஓதணும் ரெண்டாவது தௌபா செய்யணும் மூணாவதாக அதிகமாக துவா செய்வது இந்த மூணு அமல்கள் தான் வெள்ளிக்கிழமை நம்ம செய்ய வேண்டியது இதை வியாழக்கிழமை மஹரிப் தொடங்கி வெள்ளி மஹரிப் வரை செய்ய வேண்டும் துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய ஒரு நேரம் வெள்ளிக்கிழமையில் உள்ளது வியாழக்கிழமை மஹ்ரிப் தொடங்கி வெள்ளி வர நாம் இந்த துவா செய்யும் போது சரியாக அந்த நேரத்தை நம்மால் அடைய முடியும் இன்ஷால்லா இதன் மூலம் நம் அனைத்து துவாக்களும் கபுல் ஆகும் பொதுவா நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நாம் கேட்காமலேயே நம் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படி நம் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய சிறப்பான ஒரு துவா தான் இது இந்த துவா ஒரு நாள் முழுக்க நாம் ஓதி கொண்டிருக்கும்போது நிச்சயம் அல்லாஹ் சுபானவத்தாலா நம் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடும் அதனால் இந்த துவாவை ஒவ்வொரு வேலை தொழுகையின் சஜிதாவிலும் தொழுகை முடிந்தும் கேட்டு அதுக்கு அப்புறம் உங்கள் தேவைகளை கேளுங்க வியாழக்கிழமை மஹ்ரிப் முதல் இந்த துவாவை கேட்டால் நமக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்கும் என்ற அடிப்படையில் வியாழன் முதல் வெள்ளி மஹ்ரிப் வரை இந்த துவாவை நான் ஓத சொல்லி இருக்கேன் இப்போ சிறப்பான அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அஸ்தவ் ஹுவல் ஹையுல் வ பாவ மன்னிப்பு கோருகிறேன் அவன் எப்படிப்பட்டவன் எனில் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறில்லை அவன் நித்திய ஜீவன் பேரண்டம் முழுவதையும் நிர்வகிப்பவன் மேலும் பாவமேச்சி தேடி அவன் பக்கமே மீளுகிறேன் இந்த துவாவிற்கு உள்ள சிறப்பு என்னன்னா போரில் புறமுதுகிட்டு ஓடியவர் இந்த துவாவை கேட்டாலும் அல்ல அவர்களின் பாவங்களை மன்னிப்பான் என நபியவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் இந்த சிறப்பான துவாவை அதிகமாக கேளுங்க பொதுவாக எல்லா நாட்களிலும் இதை நீங்கள் கேட்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நாம் கேட்குறதுவாக கண்டிப்பாக கிட்ட தடை இல்லாமல் ஏற்கப்படும் அதே மாதிரி இந்த ஜும்மா நாளில் நடக்கவிருக்கம் இன்னொரு சம்பவமும் இருக்குது அது வந்து கியாமத் நாள் கியாமத் நாள் நடைபெறுவதும் இந்த ஜும்மா நாளில் தான் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு நம்ம படிச்சிருப்போம் அதனால் ஒவ்வொரு ஜும்மா வந்தாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர வேண்டியது நாளா இன்றைக்கி இருக்குமோ சொல்லிட்டு அந்த ஞாபகம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது வியாழக்கிழமை மகரிப்பு தொடங்கினாலே நாளைக்கு ஜும்மா நாளைக்கு ஒரு வேளை நாளா இருந்தால் என்ன ஆகும் சொல்லிட்டு அந்த ஒரு நினப்பு தான் முதல்ல நமக்கு இருக்கணும் சஹாபாக்களும் அந்த நினைப்போடு தான் இருந்தாங்க ஒரு வேளை நாளை ஜும்மா கியாமத் நாள் நடைபெற்று நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாம் மறுமையில் போய்விட்டால் நிச்சயம் அதற்கான கேள்வி கணக்கு நமக்கு உண்டு அந்த ஒரு விஷயம் நம்முடைய நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நம்ம போயிடக்கூடாது வியாழக்கிழமை மஹ்ரீப்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் தௌபா செய்கிறதுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு தௌபா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக தௌபா செய்யணும் நாளைக்கு ஒரு வேளை கேமத்துனாலாக இருக்குமோ உலகம் அழிஞ்சிருமோ சொல்லிட்டு அந்த ஒரு பயம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளால் மனசார அந்த தௌபாவை அல்லாஹ்கிட்ட கேட்க முடியும் இப்படி நாம் தவ்பா செஞ்சு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நமக்கு மவுத்து வந்துச்சுன்னா எந்த கவலையும் இல்லாமல் மறுமையில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷால்லா மரணம் என்பது எப்போது யாருக்கு வேண்டுமானால் நடக்கலாம் அதனால் தினமும் தவ்பா செஞ்சுதே இருங்க குறிப்பாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னும் அதிகமாக தவ்பா செய்யுங்க அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த துவாவை வியாழக்கிழமை மகரீப் தொடங்கி வெள்ளிக்கிழமை மகரீப் வரை எல்லாரும் அவசியம் ஓதிட்டு வாங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த துவா மூலமாக உங்களுக்கு இன்னும் அதிகமாக பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா செலவாத் ஒரு தடவை ஓதி அதுக்கப்புறமா இந்த துவாவை ஓதி அதுக்கு அப்புறம் அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை கேளுங்க அல்லாஹ் உங்கள் அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் நீங்களாம் அல்லாஹ் சுபானவ தாலா உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்கள் தேவைகளை நிறைவேற்றி இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற செய்வானாங்க மற்றும் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் பாக்கியத்தினே வல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாங்க ஆமீன் சொல்லிக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கக் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி சல்லா அலிவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கால் இந்த வீடியோவை யூடியூப் அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதனால் மார்க்க கல்வி நிறைய பேர்கிட்ட போய் சேரும் உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சால் கூட கண்டிப்பாக அதற்கான கூலி உங்களுக்கு உண்டு அதனால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்ஷால்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூ கைரின் கசீரா அஸ்லாம் வலைக்கூரமத்துல்லஹ் வபர்கூ